வணக்கம். ஹெல்தியான வாழைத்தண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்ய ஒரு கப் துவரம் பருப்பு ஃபுல்லாக எடுத்து 10 நிமிஷம் அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் 4-5 விசில் விட்டு வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். வாழைத்தண்டை நறுக்கிறதுக்கு முன்னாடி சுற்றிலும் இருக்கிற இந்த பட்டையாக இருக்கிற அந்த நாரை முதல்ல உரிச்சி தனியாக எடுக்கணும். முதல்லையே குழம்பு செய்ய தேவையான வாழைத்தண்டில் இருக்கிற இந்த பட்டை நாரை உரிச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து கட் பண்ணிடலாம். மாதிரி வாழைத்தண்டை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் நார் இருக்கும், அந்த நாரை வந்து விரலால் சுழட்டிட்டு அது தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ரவுண்டாக கட் பண்ணினதை மோர் கலந்த தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அது வந்து கருக்காமல் இருக்கும். வாழைத்தண்டு நறுக்கின வாழைத்தண்டு இல்லைன்னா கருத்து போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி மோர் தண்ணியில் போட்டு வச்ச வாழைத்தண்டை வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு மறுநாள் கூட நம்ம பண்ணலாம். இந்த வாழைத்தண்டில் அவ்வளோவா நார் இல்லை, ஆனால் இந்த சுற்றியில் இருக்கிற நாரை வந்து எடுத்துடணும். இந்த வாழைத்தண்டில் பொரியல், கூட்டு, தயிர் பச்சடி எல்லாமே செய்யலாம். முள்ளங்கி மாதிரி ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நடுவில் இப்படி குறுக்காலையும் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை சாம்பாரில் போடலாம். சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு அது தனியாக வச்சிடணும். இப்போ வாழைத்தண்டை வேக விடுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்ருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்ச வாழைத்தண்டை அதில் சேர்த்துடலாம். நறுக்கிய வாழைத்தண்டை சேர்த்த உடனே நடுவில் கீறின இந்த மாதிரி கீறின பச்சை மிளகாயை ரெண்டு வந்து சேர்த்துட்டு இந்த வாழைத்தண்டுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகளவு மஞ்சத்தூளை சேர்த்துட்டு வேக விடணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கொதி வந்தவுடனே வாழைத்தண்டை மூடி வச்சு வேக விட்டுடணும். ரெண்டு நிமிஷம் வாழைத்தண்டை மூடி வச்சா குயிக்காக வெந்துடும். ஒரு பீஸ் வாழைத்தண்டை எடுத்து வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கு. வாழைத்தண்டு வெந்ததும் கரைச்சி வச்சிருந்த புளியை சேர்த்துட்டு அதோட 2.5 ஸ்பூன் அளவு குழம்பு பொடியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். குழம்பு பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். குக்கரில் வேக வச்ச துவரம் பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுட்டு கலந்து விடணும். இதோட 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து விட்டுட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். புளியோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கொதிச்சிருக்கு.
இப்போ நம்ம வேக வச்ச தோரம் பருப்பையும் சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருந்த அரிசி மாவையும் இந்த பருப்பு தண்ணியிலேயே சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் மேலாக சேர்த்துட்டு அது கொதிக்கட்டும். இப்போ நம்ம தாளிச்சு விட்டுடலாம். குழம்புக்கு 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சதுமே 1/2 ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துட்டு நல்ல வெந்தயம் வறுபட்ட உடனே பெருங்காயத்தூளை வந்து 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்ல வாசனை வந்த உடனே நம்ம வந்து அதை வந்து குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 1/2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம வாழைத்தண்டு குழம்பு தயார். இந்த ஹெல்தியான வாழைத்தண்டில் நீங்களும் குழம்பு செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.